Hello everyone, good morning. Okay, so today's class we will see animal kingdom. Okay, biology. இதுவரைக்கும் நான் chemistry நடத்தி இருக்கேன். So நீங்க biology வேணும் அப்படின்னு கேட்டீங்க லாஸ்ட் கிளாஸ். So அதனால இந்த டைம் அனிமல் கிங்டம் பார்க்கலாம். ஓகேவா? Okay, so we'll start. புக் எடுத்துக்கோங்க. So side by side mark பண்ணிக்கோங்க. Okay. Okay, so first introduction. இன்ட்ரடக்ஷன்ல எது இம்பார்ட்டன்ட்னா இந்த பாயிண்ட் தான். த மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் ஆர்கானிசம் இன்டூ குரூப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் இஸ் கால் கிளாசிபிகேஷன். சோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அனிமல்ஸ் அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல பிளான்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்துக்கோங்க. நம்ம சுத்தி இருக்கிற எந்த ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசமா இருந்தாலுமே அதுக்கு ஒரு பேர் கொடுப்போம். கரெக்டா, இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம், இது வந்து பிளான்ட், இது வந்து அனிமல் அப்படின்ட்டு. இப்போ அனிமல்ஸ்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுலயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதாவது பேர்ட்ஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வச்சுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இந்த கேட்டகரி வச்சு நாம எப்படி டிவைட் பண்றது அப்படிங்கறது தான் நாம இந்த லெசன்ல பாக்க போறோம். எப்படி ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கு அப்படின்னா அதை நாம எப்படி கேட்டகரைஸ் பண்றது, எதுக்கு அடியில அதை வந்து கொண்டு வர்றது, அது பேர் தான் கிளாசிபிகேஷன். சோ கரெக்டா அதை வந்து அவங்களோட ப்ராப்பர்டிஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ், சிமிலாரிட்டிஸ். இப்போ ரெண்டு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி, அப்புறம் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ், இதெல்லாம் வச்சுதான் கிளாசிபிகேஷன் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஓகேவா? ஒரு ஆர்கானிசம் நம்ம பிரிப்போம். சோ இதுதான் வந்து ஓகே, இப்படிதான் நம்ம பிரிப்போம். அண்ட் இது பேர் என்ன அப்படின்னா இது பேர் தான் கிளாசிபிகேஷன். ஓகேவா? கிளாசிபிகேஷன் இதுதான். ஓகே, பேஜ் நம்பர் 199. நெக்ஸ்ட், taxonomy is the science of classification which makes the study of wide variety of organisms easier. So na ipo vandu ungalku extra points solluven, adha vandu neenga keela ezhudhikonga. Okay va? Inga page keela ezhudhikonga, idhellam theva padum. Ipo vera exams la ezhudringa appadina idhellam theva padum. So idhellam ezhudhikonga. Okay va? So taxonomy abingiradhu dhaan vandu or adipadiyana or system of classification appdin solluvanga. Ipo over category a piripola adhu per dhaan andha pirikkira andha over category per dhaan taxonomy appdin solluvanga. So idhila ovvoru taxonomy liyum taxon அப்படின்னா என்னன்னா இந்த டாக்ஸானமி அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியா பிரிப்போம்ல அந்த கேட்டகரி பேர் தான் டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டாக்ஸானமியில ஒவ்வொரு கேட்டகரியா பிரிப்போம். அண்ட் அந்த ஒவ்வொரு கேட்டகரியும் இருக்குல்ல, அதை நான் கீழே போகும்போது சொல்லித்தரேன். எதுக்கும் எழுதிக்குங்க இந்த இடத்துல கீழே, சரியா? சோ டாக்ஸான் அப்படின்னா அந்த கேட்டகரியை குறிக்கிறது. ஓகேவா? சோ இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா to understand the relationship among different groups of animals. So over ipo nam eduthukitom nachukongle rat cat abin eduthukitom nachukonga idu rendukku nammalku idu edukadila varudhu idu edukadila varudhu and idoda similarities enna dissimilar differences enna and idu edukadila pirikalam. So indha mari nam over edukadila pirikkum bodhu appo dhaan andha organism oda கேரக்டரிஸ்டிக்ஸ், இதோட ஃபீச்சர் இப்படிதான் இருக்கும். சோ இது கடையில இருக்கு அப்படின்னா இது வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம ஆட்டோட்ராப்ஸ் ஹெட்ரோட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபங்கை வந்து ஆட்டோட்ராஃப். ஏன் ஆட்டோட்ராஃப் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது வந்து ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. சோ நம்ம அந்த கேட்டகரி வச்சு அதோட கேரக்டரிஸ்டிக்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ இதுக்காக தான் நம்ம அனிமல்ஸை வந்து குரூப்ஸா பிரிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், தி ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு தி கிளாசிபிகேஷன் ஆஃப் living organisms was made by Swedish botanist Carolus Linnaeus. So idu romba romba important. So first living organism classify pannadhu or systematically classify pannadhu Carolus Linnaeus. Okay ma? Okay, ivar enna pannara appadina he generated the standard system for naming organism. அதாவது இவர் என்ன மாதிரி நேம் பண்ணாரு, எந்த கேட்டகரி கேட்டகரியா வச்சு பிரிச்சு நேம் பண்ணாரு அப்படின்னா இவர் வந்து ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய குரூப்ஸ் இதை வச்சுதான் வந்து இவரு பண்ணாரு. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப க்வெஸ்சன் வரலாம். இப்போ நீங்க வேற மாதிரி வேற எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டென்த்ல எம்டிஎஸ்சி எல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரும். என்ன மாதிரி வரும்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த புக்ல பாருங்க, ஃபர்ஸ்ட்
சிஸ்டமேட்டிக் அப்ரோச், ஒரு சிஸ்டமேட்டிக் கிளாசிபிகேஷனை உருவாக்குனது தான் கரோலிஸ்னியஸ். ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து உருவாக்கியிருக்காங்க, அதாவது டூ கிங்டம் கிளாசிபிகேஷன், த்ரீ கிங்டம், ஃபோர் கிங்டம், அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனலா ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன் பை விட்டேக்கரே வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அரிஸ்டாட்டில் அண்ட் நிறைய பேர் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்குறவங்க எப்படின்னா, அரிஸ்டாட்டில் எப்படி பிரிச்சாரு அப்படின்னா, ஷ்ரப்ஸ், அதாவது ஷ்ரப்ஸ், ஹர்ப்ஸ், ட்ரீஸ், அந்த மாதிரி பிளான்ஸ் வந்து பிரிச்சாரு, அனிமல்ஸ், பிளான்ஸ் அப்படின்னு மட்டும் பிரிச்சாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரிதான் பிரிச்சாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் யார் பண்ணது, கேரோலஸ் டினேஸ். ஆனா கேரோலஸ் டினேஸ்க்கு முன்னாடியே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஆனா அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன் ஆர் மொனீரா, நான் சொன்னேன்ல, பை விட்டேக்கர். ஸோ இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இங்க நீங்க எழுதிக்குங்க. ஃபர்ஸ்ட் பை விட்டேக்கர். ஓகே, விட்டேக்கர் தான் வந்து ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷனை ப்ரொபோஸ் பண்ணாரு. இது புக்ல கொடுக்கல, பட் நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன் என்னென்ன என்னென்ன எது அந்த ஃபைவ் கிங்டம்ஸ் அப்படின்னா, மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஸோ இதுதான் நம்ம படிக்க போறதுக்கான ஒரு ஜென்ரல் ஸ்டார்டிங் பேசிக் யூனிட்ஸ். இதெல்லாம் தான் மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஓகேவா, மொனீரா அப்படின்னா நம்ம பாக்டீரியா அதெல்லாம் படிப்போம்ல, அதுதான். புரோட்டிஸ்டா அப்படின்னா யூகேரியாஸ், ஃபங்கைனா ஃபங்கை டைப்ஸ் தான், பிளான்டே அப்படின்னா பிளான்ஸ், அனிமேலியா அப்படின்னா அனிமல்ஸ். ஓகேவா, இதுதான் அவர் வந்து கிளாசிஃபை பண்ணார் ஃபைவ் கிங்டம்ஸா. அண்ட் இது எதை பேஸ் பண்ணி பண்ணாரு அப்படின்னா, செல் அந்த ஸ்பீஷிஸோட செல் ஸ்ட்ரக்சர், அவங்க மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அவங்க பாடி ஆர்கனைசேஷன், ரீப்ரொடக்ஷன், இதெல்லாம் வச்சுதான் வந்து இதை வந்து கேரக்டரைஸ் பண்ணாங்க இந்த குரூப்ஸா. ஓகேவா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், நான் இதெல்லாம் வந்து எப்படி ஈஸியா ரிமெம்பர் பண்றதுன்ட்டு ஷார்ட் ஃபார்ம் சொல்லி தரேன். ஓகேவா, இதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப அவங்க வந்து இன்னும் ஸ்மாலர் குரூப்ஸா வந்து இங்க பாருங்க, ஆன் தி பேஸ் ஆஃப் ஹையரார்கி கிளாசிபிகேஷன் தி ஆர்கானிசம்ஸ் ஆர் செப்பரேட்டட் இன்டு ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் குரூப்ஸ் விச் ஃபார்ம் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஸோ ஒவ்வொரு ஹையரார்கி அப்படின்னா ஒவ்வொரு லெவல் பொறுத்தவரை இன்னும் அந்த ஆர்கானிசம் சின்ன 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 குரூப்பாவே செப்பரேட் பண்றாங்க. ஸோ அது என்னென்ன குரூப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன் அப்படின்னா இதுதான் கிங்டம், அண்ட் இதுக்கு அடியில தான் அந்த அஞ்சு கிங்டம் இப்ப விட்டேக்கிறது பார்த்தோம்ல, அதெல்லாம் இதுக்கு அடியில தான் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பீஷிஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதா அதை வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க, ஸ்பீஷிஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக் யூனிட். இப்போ ஒரு பூச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்ல ஏதாச்சும் ஒரு பிளான்ட் இல்ல ஒரு அனிமல் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சின்ன இதுல இருந்து அதோட மைனர் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்துமே அதை கிளாசிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் கிங்டம் லெவல். கிங்டம்னா ரொம்ப பேசிக்கான லெவல். ஸோ ஸ்பீஷிஸ் அப்படிங்கறதா இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் இன் டாக்ஸானமிக் கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் வந்து டாக்ஸானமிக் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிங்டம்ங்கிறது ஒரு கேட்டகரி, ஃபைலம்ங்கிறது ஒரு கேட்டகரி, கிளாஸ் அப்படிங்கறது ஒரு கேட்டகரி. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு கேட்டகரி, அண்ட் இதெல்லாம் இருக்குல்ல இங்க. ஸோ இது பேர் தான் டாக்ஸான். இந்த ஒவ்வொரு லெவல் பேரு தான் டாக்ஸான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது தான் லோவஸ்ட். ஸோ இது வந்து இப்படி ஆரோ போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு மறக்காது. ஸ்பீஷிஸ்ங்கிறது லோவஸ்ட், அண்ட் கிங்டம் இருக்கிறது தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஓகேவா, ஓகே. தென் ஃபார் எக்ஸாம்பிள், த லார்ஜ் இந்தியன் பாரகீட், இதெல்லாம் வந்து பைனாமியல் நேம்ஸ், இது எப்படி எழுதுறது அப்படின்ட்டு இனிமே பாப்பீங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, நீங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து என்ன அப்படின்னா, ஜீனஸ். ஸ்பீஷிஸ் அடுத்தது ஜீனஸ் அப்படின்ட்டு. ஜீனஸ் வந்து இட் இஸ் குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் விச் கான்ஸ்டியூட் நெக்ஸ்ட் ஹையர் கேட்டகரி அப்படின்னா, இப்போ
ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கேட்டகரி. இது ஜீனஸ் அப்படிங்கிறது நிறைய ஸ்பீஷிஸ், நிறைய ஸ்பீஷிஸ் உருவாகினதுதான் ஒரு ஜீனஸ். ஒரு குரூப் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்தா ஒரு ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது அதே மாதிரிதான், குரூப் ஆஃப் ஜீனஸ். குரூப் ஆஃப் ஜீனஸ் தான் வந்து நாம ஃபேமிலி அப்படிம்போம். ஆர்டர்னா குரூப் ஆஃப் ஃபேமிலி, அதே மாதிரி கிளாஸ்னா குரூப் ஆஃப் ஆர்டர். ஓகேவா, இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜென்ரல் தான். ஓகே, இந்த மாதிரிதான் நீங்க வந்து அதை டிஃபைன் பண்ணும், ஆர்டர்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இங்கிருந்து போக போக அந்த சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். இங்கதான் ரொம்ப அதிகமா, இப்போ ரெண்டு ஸ்பீஷிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ரெண்டு ஆர்கானிசம் எதையாச்சும் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல வந்து ரொம்ப மைன்யூட் ஒவ்வொரு நுணுக்கமா இருக்கும்ல, அதுல இருக்க எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே ஒத்து போகிறது தான் ஸ்பீஷிஸ். அதுவே ஜீனஸ் போனா கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும், ஆனா அதை வந்து ஒரே குரூப்பா வச்சிருப்பாங்க. ஃபேமிலினா இன்னும் அதிகமா டிஃபரன்சஸ் இருக்கும். அந்த மாதிரிதான் அதை வச்சுதான் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ கிங்டம் அப்படின்னு மேல போகும்போது சிமிலாரிட்டிஸ், அதாவது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கிறது ரொம்ப கம்மி ஆயிட்டே போகும். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த மாதிரிதான். ஃபேமிலினா group of genus, order na group of family, related family. So next class abina group of related order, and phylum abina class which is related with one another, constitute phylum. So inga vandu phylum illina inga edikonga phylum or division. ஓகே, ஃபைலம் ஆர் டிவிஷன் எழுதிக்கோங்க. ஓகேவா, ஓகே. சோ ஃபைலம் அப்படினா கிளாஸஸ் விச் ஆர் ரிலேட்டபிள் வித் ஒன் அனதர் கான்ஸ்டிட்யூட் ஃபைலம். சோ குரூப் ஆஃப் கிளாஸஸ் தான் ஒரு ஃபைலம் அப்படினு சொல்றாங்க. சோ இந்த கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படினா, டிஃபரண்ட் அனிமல்ஸ் லைக் மேமல்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஃப்ராக்ஸ், ஃபிஷஸ் இது எல்லாமே ஒரு ஃபைலம். இது இது வந்து கார்டேட்டா. அது வந்து ஏன் கார்டேட்டானா, நோட்டோகார்ட். இதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாப்பீங்க, இது இப்போ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் கிங்டம். கிங்டம்னா kingdom is the highest category and the largest division. இதுதான் இருக்கிறதுலே highest division. So highest level of classification, highest level in taxonomy என்னது kingdom. ஓகேவா, சோ இது கிங்டம் பத்தி பாருங்க. ஈச் கிங்டம் இஸ் ஃபண்டமெண்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர் பட் ஹேஸ் சம் சேம் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ் குரூப்ட் அண்டர் த கிங்டம். த டாக்ஸா ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் இன் அ ஹையரார்கி ஆஸ் ஃபாலோஸ். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஹையரார்கி. ஹையரார்கி ஆஃப் கிளாசிபிகேஷன், டாக்ஸானமிக் கிளாசிபிகேஷன் அப்படின்னு கேட்டா நீங்க இதை தான் எழுதணும். இதுதான் ஹையரார்கி. ஓகேவா, ஸோ இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே நான் ஏன் இங்க வந்து ஃபைலம் ஆர் டிவிஷன் எழுத சொன்னேன் அப்படின்னா, ஃபைலம் அப்படிங்கிறது அனிமல்ஸை குறிக்கும் அண்ட் டிவிஷன் அப்படிங்கிறது பிளான்ஸை குறிக்கும். அதுக்காக தான் நான் வந்து உங்களை எழுத சொன்னேன். ஓகேவா, ஸோ இத ஷார்ட் ஃபார்ம் சொல்றேன், இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால ஈஸியா மெமரைஸ் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். மெமரைஸ் கூட பண்ண தேவையில்லை, எழுதிக்கோங்க. கீப் டிஷஸ் ஆர் plates clean or family gets sick. அவ்வளவுதான். சோ இத வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸி. ஓகே, சோ இது ஏன்னா கீப்னா என்ன மீன் பண்ணுது, கிங்டம். டி இதுல டி வந்து டிவிஷன் ஆர் டிவிஷன் ஆர் ஃபைலம். ஓகே, டிவிஷன்னா பிளான்ஸ், ஃபைலம்னா அனிமல்ஸ். நெக்ஸ்ட் கிளீன் கிளாஸ். ஓக்கு வந்து ஆர்டர். ஃபேமிலி, ஃபேமிலிக்கு ஃபேமிலி தான்.
जी का जीनस, यस स्पीशीज, ओके अंडरस्टूड। सो इधर अच्छे नहीं है यहाँ पर कुछ क्यों ऑर्डर करेक्ट था मैं लेने की लवरी को कीप डिशेस और प्लेट्स क्लीन और फैमिली गेट सिक, ओके वाम अंडरस्टूड। ஓகே சோ அவ்வளவுதான் இது வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட் போலாம் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் we can divide the animal kingdom based on level of organization so or a species ah vandu classify pannu appadina different types ah vandu namba classify pannalam enna enna levels appadina different features ah vechi classify pannalam appdin solranga enna enna appadina first level of organization level of organization na enna adu vandu unicellular ah multicellular ah appinte illa vandu adoda tissue illa organ level la irundhu classify pannalam illa organ system level so enna enna levels irukku appadina classification ku cellular level irukku adukapra tissue level then organ level then organ system level idhellam dhaan classification okay levels of organization eldikonga ஆர்டர் இதான் நீங்க இங்க 1 2 3 னே எழுதிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் செல் தென் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தென் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தென் ஆர்கன் சிஸ்டம் ஓகேவா சோ இதெல்லாம் தான் வந்து நீங்க நெக்ஸ்ட் போக போக படிப்பீங்க சோ இத நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் அப்போ சொல்லுவேன் இது வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல டிஃபர் ஆயிருக்கு இது வந்து ஆர்கன் லெவல் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே இப்படிதான் இருக்கும் போல அப்படின்ட்டு ஓகே சோ அதனால நெக்ஸ்ட் ஒன் சிமெட்ரி சோ நெக்ஸ்ட் டைப் எதை வச்சு கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்னா சிமெட்ரி சிமெட்ரினா ரெண்டு டைப் ஆஃப் சிமெட்ரி இருக்கு ஒன்னு ரேடியல் சிமெட்ரி இன்னொன்னு பைலேட்ரல் சிமெட்ரி சோ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா ஒரு ஹைட்ரா எடுத்துக்கோங்க ஹைட்ரா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாட்டர் பிளான்ட் ஹைட்ரா ஓகே சோ ஹைட்ரா பார்க்க இப்படிதான் இருக்கும் நிறைய டென்டக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் சைட்ல இந்த மாதிரி ஹைட்ரா கேள்விப்பட்டது இல்லையா அக்வாட்டிக் பிளான்ட் ஓகே சோ இதுதான் ஹைட்ரா வாட்டர் பிளான்ட் ஓகே இந்த மாதிரிதான் இருக்கும் ஹைட்ரா பாக்க ஓகே சோ இதுதான் ஹைட்ரா ஓகே பாத்துட்டீங்களா சோ ஓகே கண்டினியூ பண்ணலாம் சோ ஹைட்ரா பாத்தீங்கன்னா நிறைய டென்டகல்ஸ் இந்த மாதிரி இருக்கு ஓகே சோ இப்போ ஹைட்ராவை சென்ட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் ஆக்சிஸ்னா நடுவுல ஒரு பாடி இருக்கு அப்படின்னா நடுவுல நம்மளுக்கு வந்து பெல்லி பட்டன் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா நம்ம பாடியோட சென்ட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னா அந்த பெல்லி பட்டன் அந்த இதெல்லாம் இருக்குல்ல ஹாஃபா நம்மளால டிவைட் பண்ண முடியும் நம்ம பாடிய ரெண்டா ஓகேவா சோ அதுதான் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் அந்த சென்டர்ல ஒரு லைன் பாஸ் பண்ண முடியும்ல அதான் இப்போ இந்த ஹைட்ராக்கு ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் இங்க இருக்கும் ஓகே இதுதான் சென்டர் ஆஃப் ஹைட்ரா ஓகே சோ இந்த ஆக்சிஸ்ல வந்து எந்த பார்ட் வழியா எப்படி கட் பண்ணாலுமே அந்த ஹைட்ராவை நம்ம எந்த சைட்ல இருந்து கட் பண்ணாலுமே அது வந்து ஈக்குவல் இதாதான் டிவைட் ஆகும் சிமிலர் ஹாஃபா தான் கட் ஆகும் இப்போ நீங்க வந்து இந்த சைட்ல இருந்து கட் பண்ணீங்கனாலும் இந்த ரெண்டு பார்ட்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் இல்ல இந்த சைட்ல இருந்தாலும் இந்த ரெண்டு பார்ட்டும் ஈக்குவலா இருக்கும் அது பேர் தான் ரேடியல் சிமெட்ரி ஓகே சோ எனி டைரக்ஷன் இட் கேன் பி கட் ஓகே ஆனாலும் அதுக்கு வந்து சிமிலர் ஆப்ஸ் தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா ஜெல்லி ஃபிஷ் ஸ்டார் ஃபிஷ் ஓகேவா நெக்ஸ்ட் இன் பைலேட்ரல் சிமெட்ரி நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சிமெட்ரி என்ன பைலேட்ரல் சிமெட்ரி இதுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும் அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்ல நம்ம ஒரு சைட் அதாவது அந்த சென்டர் ஹாஃப் கரெக்ட் ஈக்குவல் ஹாஃப்ல கட் பண்ணா மட்டும்தான் ரெண்டு ஈக்குவல் அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்ல கட் பண்ணா மட்டும்தான் ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் டார்டாய்ஸ் இந்த டார்டாய்ஸ் கூட பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணா மட்டும்தான் ஈக்குவலா இங்க ஈக்குவல் இங்க ஈக்குவலா கிடைக்கும் ஆனா இப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவலா கிடைக்குமா கிடைக்காது இல்ல சோ இதனால ஒரு ஹாஃப்ல சென்ட்ரல் ஆக்சிஸ்ல மட்டும் கட் பண்ணா ஈக்குவலா கிடைக்கிறது தான் பைலேட்ரல் சிமெட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடி கூட பைலேட்ரல் சிமெட்ரி தான் ஓகேவா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் எந்த பேஸ்ல அப்படின்னா ஜெர்ம் லேயர் வச்சு கிளாசிஃபை பண்றாங்க ஜெர்ம் லேயர்னா தெர் ஆர்
two types of germ layers, okay va, enna enna appadina diploblastic triploblastic adha vachi classify pannuvaanga diploblastic and triplo okay so diploblastic appadina adula vandu ectoderm endoderm mattum dhaan irukum ecto plus endo da diploblastic triploblastic appadina ecto plus mesoderm plus endoderm okay va idan triploblastic okay so ungalku idu sonna kandipa puriyadhu இவ்வளவுதான் புக்ல கொடுத்திருக்காங்க ஆனா நான் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண டயக்ராம் போட்டு நீங்க வேணா நோட் புக்ல இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க உங்களுக்கு புரியும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு டிஷ்யூ இருக்கு அப்படின்னா ஓகே இப்படி நாம கட் பண்றோம் ஒரு டிஷ்யூ எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்றோம் ஓகேவா இமேஜின் நம்ம இப்படி கட் பண்றோம் அண்ட் இந்த பார்ட்டை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஓகேவா சோ அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இப்ப கட் பண்ணி ஒரு ஹாஃபா பார்க்க போறோம் சோ இதுல நான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கலர்ஸ் இந்த மாதிரி ஷேப்ஸ்ல இது பண்றேன் இது எக்டோடம் இது எண்டோடம் ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொரு ஆர்கானிசம் கட் பண்றோம் அந்த ஆர்கானிசம்ல அதே மாதிரிதான் எக்டோடம் எண்டோடம் மீசோகுயா ஓகேவா சோ த்ரீ லேயர்ஸ் இருக்கும் இதான் நான் அங்க சொல்றாங்க என்னன்னா இந்த ஆர்கானிசம் பேரு டிப்ளோபிளாஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு ஜெர்ம் லேயர்ஸ் இருக்குல்ல டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் இது பேரு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் இந்த ரெட் கலர்ல நான் டினோட் பண்ணது எக்டோடெர்ம் எக்டோனா என்ன அவுட்டரா இன்னரா அண்ட் இந்த ப்ளூ கலர்ல நான் டினோட் பண்ணது எண்டோடம் ஓகே சோ இந்த இங்க இருக்கிறது மட்டும் மீசோகுளியா மீசோடெர்ம் புரியுதா ஜெர்ம் லேயர்ஸ் அப்படின்னா ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வெளியே இருக்கிற லேயர் பேரு எக்டோடம் அண்ட் உள்ள இருக்கிற லேயர் பேரு எண்டோடம் சோ இந்த ரெண்டு லேயர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டை அப்படின்னா என்ன ரெண்டு டைனா ரெண்டுன்னு குறிக்குதுல சோ இந்த ரெண்டு மட்டும் ரெண்டு லேயர் மட்டும் இருக்கிற ஆர்கானிசம் டிப்ளோபிளாஸ்டிக் அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் ஆர்கானிசம் என்னன்னா எக்டோடம் இருக்கும் எண்டோடம் இருக்கும் ஆனா எக்டோடமுக்கும் எண்டோடமுக்கும் நடுவுல ஒரு லேயர் இருக்கும் அது பேர் தான் மீசோடெர்ம் ஓகேவா சோ ஒரு இது வந்து ஹையர் ஆர்கானிசம்ஸ்ல தான் மோஸ்டா மூணு லேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் பிளாட்டி ஹெல்மெந்தஸ்ல இருந்தா சோ அது வரைக்கும் ரெண்டு லேயர் தான் இருக்கும் பிரிமிட்டிவ் ஆர்கானிசம் அதாவது ரொம்ப ஸ்மாலர் ஆர்கானிசம்ல ரெண்டு லேயர்ஸ் தான் இருக்கும் ஓகே சோ மீசோடம் இதுதான் லேயர்ஸ் இது வரைக்கும் புரிஞ்சுதா டிப்ளோபிளாஸ்டிக் எக்டோடமும் எண்டோடமும் இருந்தா அதே இது எக்டோடம் மீசோடம் எண்டோடம் மூணும் இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஓகே காட் இட்
ஓகே இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க தனியா சோ இததான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பேசிஸ் ஆஃப் சீலம் சீலம் பேஸ் பண்ணி டிவைட் பண்றாங்க இட் இஸ் அ ஃப்ளூயிட் ஃபில் பாடி கேவிட்டி செப்பரேட் டைஜஸ்டிவ் ட்ராக் ஃப்ரம் த பாடி வால் அ ட்ரூ பாடி கேவிட்டி ஆர் சீலம் இஸ் ஒன் தட் இஸ் லொகேட்டட் வித்இன் த மீசோடம் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சீலம் அனிமல்ஸ் ஆர் டிவைடட் இன்டு த்ரீ குரூப்ஸ் ஓகே சீலம் அப்படின்னா நம்ம பாடி நம்ம பாடியில இருக்காது இப்போ மீசோடம் இருக்குல்ல இங்க லேயர் மீசோடம் லேயர் நான் காமிச்சேன்ல அதுதான் வந்து நடுவுல இருக்க லேயர் ஓகே சோ எண்டோடர்ம்ல தான் வந்து எல்லா ஆர்கன்ஸ் ஆர்கன் லெவல் ஆஃப் சிஸ்டம் அதாவது ஸ்டொமக்ல இருந்து எல்லாமே வந்து எண்டோடர்ம் உள்ளதான் இருக்கும் ஓகேவா சோ இந்த நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக் எல்லாம் வந்து இங்கதான் லொகேட் ஆயிருக்கும் சோ இந்த அவுட்டர் எக்டோடர்முக்கும் மீ எண்டோடர்ம் இருக்குல்ல உள்ள இங்கதான் எல்லா டைஜஸ்டிவ் ட்ராக்டும் லொகேட் ஆயிருக்கும் சோ இங்கதான் வந்து இந்த நடுவுல மீசோடர்ம் இருக்குல்ல இந்த ஏரியாலதான் வந்து ஒரு கேவிட்டி கேவிட்டினா ஒரு ஹோல் மாதிரி இங்க வந்து நார்மலா இங்க வந்து இப்போ கவர் ஆகி திக்கா இருக்கு ஆனா அந்த சீலம் லொகேட் ஆயிருக்கிற இடத்துல மட்டும் கேவிட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரஃபா காமிக்கிறேன் சோ இங்க வந்து எக்டோடம் இருக்கும் வெளிய உள்ள வந்து எண்டோடம் இங்க வந்து கேவிட்டி கேவிட்டி எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு ஃப்ளூயிட் இங்க வந்து நம்ம செல்ஸா காமிச்சோம்ல ஆனா இந்த இடத்துல செல் இல்லாம செல்ல ரீப்ளேஸ் பண்ணி ஒரு எம்டி ஸ்பேஸ் எம்டி ஃப்ளூயிட் ஃபில்ட் ஸ்பேஸ் இங்க செல் இல்லாம இங்க ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேஸா இருக்கும் ஓகேவா அதுதான் வந்து சீலம் அப்படின்னு சொல்லுவாங்க சீலம் வந்து ஒரு பாடி கேவிட்டி கேவிட்டினா என்ன ஒரு ஹோல் ஒரு கேப் அண்ட் இது வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்ட நம்ம பாடி வால் பாடி வால்னா என்ன எக்டோடர்ம்ல இருந்து செப்பரேட் பண்ற ஒரு கேவிட்டி ஓகேவா சோ இது வந்து மூணு டைப்பா இருக்கு சோ இது எப்பயுமே மீசோடர்ம்ல தான் லொகேட் ஆயிருக்கும் ஓகே தென் இது எப்பயுமே மூணு டைப்பா இருக்கு என்னென்ன அப்படின்னா இதை வச்சு ஏசிலோமேட்டா பிரிப்பாங்க சூடோ சிலோமேட்டா பிரிப்பாங்க சீலோமேட்டா பிரிப்பாங்க ஏசிலோமேட்ஸ் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு பாடி கேவிட்டி இருக்காது ஏசிலோமேட்னா இந்த இடத்துல பாடி கேவிட்டியே இருக்காது சோ இந்த இடத்துல கேப் எதுவுமே இருக்காது பாடி கேவிட்டி எதுவுமே இருக்காது திக்கா தான் இருக்கும் ஓகேவா மேபி அதுல வந்து மீசோடர்மும் இல்லாம எக்டோடர்ம் எண்டோடர்ம் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா இல்ல அப்படின்னா மீசோடர்ம் ஃபுல்லா இதா ஃபில் ஆயிருக்கும் இதுதான் வந்து ஏசிலோமைட்ஸ் வேற சூடோ சீலோமைட்ஸ் என்னன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் பாடி கேவிட்டி மாதிரி இருக்கும் அதாவது அதுக்கு வந்து ஒரிஜினலா வந்து ஒரு ஃப்ளூயிட்ஸ் ஃபில்டு ஸ்பேஸ் இல்லாம ஒரு பாதி செல்லு இருந்தும் பாதி ஃப்ளூயிட்ஸ் ஃபில்டு ஸ்பேஸ் இருக்கும் சோ அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மீசோக்லியா அந்த ஸ்பேஸ் பேர் என்ன சொல்லுவாங்க மீசோக்லியா மீசோடர்ம்னு அப்ப சொல்ல மாட்டாங்க அந்த ஸ்பேஸ் பேரு மீசோக்லியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ அதான் வந்து சூடோ சீலோமேட்ஸ் தென் சீலோமேட்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரூ சீலம் அதுக்கு ஒரிஜினலா இருக்கிற அந்த பாடி கேவிட்டி இருக்கும் கண்டிப்பா ஓகேவா அதுதான் வந்து ட்ரூ சீலோமேட்ஸ் யூ அப்படின்னாவே ட்ரூ அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சோ சீலோமேட்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரூ சீலம் இருக்கும் அந்த பாடியில ஓகேவா இவ்வளவுதான் ஓகே தென் ஆஃப்டர் தட் அனிமல் கிங்டம் இஸ் ஃபர்தர் இதுக்கப்புறம் இன்னும் அனிமல் கிங்டம் எப்படி டிவைட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நோட்டோ கார்டு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நோட்டோ கார்டு அப்படின்னா நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல ஸ்பைனல் கார்டுல பேக் போன்ல ஒரு இந்த மாதிரி இருக்கும் கரெக்டா சோ இந்த மாதிரி நம்ம பேக் சைட் டோர்சல் அப்படின்னா பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா டோர்சல்னா பேக் சைட் இனிமே டோர்சல் நான் டேர்ம் யூஸ் பண்ணா அது பேக் சைட் அப்படின்னு குறிக்கும் ஓகேவா சோ டோர்சல் சைட்ல நம்மள நோட்டோ கார்டு இருக்கும் ஓகேவா ஒரு ஆர்கான எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் சோ நோட்டோ கார்டு வச்சும் பிரசன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு இல்ல ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு வச்சுமே அதை வந்து குரூப் ரெண்டு குரூப்பா பிரிப்பாங்க ஒன்னு இன்வெர்டிபிரேட்டா இன்னொன்னு கார்டேட்டா அதான் அண்ட் வெர்டிபிரேட்டா ப்ரோ கார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா சோ அனிமல்ஸ் விச் டு நாட் பொசஸ் நோட்டோ கார்டு இப்போ அதுக்கு வந்து அந்த பேக் அதாவது அந்த ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல அது வந்து ஹோலா இருக்கும் அதாவது கேவிட்டி ஹோல் கேவிட்டியா இருக்கும் அதாவது ஹோல்னா
இந்த ஹோல் ஸ்கோல் கேவிட்டியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்வெர்டிபிரேட்ஸ், அதுக்கு நோட்டோகார்ட்ஸ் இல்ல, சோ அதனால அது பேர் நான் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெர்டிபிரேட்ஸ் ஆர் நான் கார்டேட்ஸ். வேற கார்டேட்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து நோட்டோகார்ட் இருக்கும், அதாவது அந்த பேக் போன் இருக்கும். நோட்டோகார்ட் இல்லைன்னா அது பேக் போன், பேக் போன் இருக்கிறத பேரு கார்டேட்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேவா, தட்ஸ் இட். இதை வச்சுதான் பிரிப்பாங்க. சோ இனிமே வந்து ஒவ்வொரு ஸ்பீஷிஸ் பத்தி தான் நம்ம படிக்கணும். ஓகே, அவ்வளவுதான். சோ அதுக்கு முன்னாடி இந்த மைண்ட் மேப் பாத்துக்கலாம். சோ இவ்வளவு தூரம் நம்ம படிச்சதெல்லாம் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றோம், எங்க அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்றேன். சோ இப்போ கிங்டம், கிங்டம்னா அனிமேலியா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கிங்டம், பைலம், டிவிஷன். சோ அதுல வந்து கிங்டம் எடுத்துக்கிறாங்க தனியா. சோ இப்போ ஒரு கிங்டம், ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேலியாங்கிறது ஒரு கிங்டம். ஓகே, அனிமேலியானா அனிமல்ஸ் குறிக்கிறது. சோ அந்த கிங்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை பத்தி தான் நம்ம இப்ப படிக்க போறோம் இந்த இதுல. சோ அனிமல்ஸ் நம்ம டிஃப்ரெண்டா பிரிப்போம், செல் லெவல்ல, செல்லுலா லெவல்ல. ஒன்னு செல்லுலா லெவலா பிரிப்போம், இன்னொன்னு டிஷ்யூ இல்ல ஆர்கன் இல்ல ஆர்கன் சிஸ்டம், இது மூணையும் வச்சு பிரிப்போம். ஓகேவா, இப்போ செல்லுலா லெவல்ல ஒரே ஒரு டைப் தான் இருக்கு, போரிஃபெரா, அதோட ஃபைலம், அந்த ஃபைலம். நெக்ஸ்ட் கிங்டம்னா நெக்ஸ்ட் வர கேட்டகரி ஃபைலம். ஓகேவா, சோ செல்லுலா லெவல்ல நம்மளுக்கு போரிஃபெரா தான் இருக்கு. தென் ஆஃப்டர் தட் டிஷ்யூ லெவல், ஆர்கன் ஆர் ஆர்கன் சிஸ்டம் லெவல். இதை வந்து நம்ம பேஸ்ட் ஆன் சிமெட்ரியில ரேடியல் ஆர் பைலேட்ரல் சிமெட்ரின்னு பிரிப்போம். அண்ட் ரேடியல் சிமெட்ரி என்ன ஸ்பீஷிஸ் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னா, வெறும் சீலன் ரேட்டா மட்டும்தான் எக்ஸிபிட் பண்ணுது ரேடியல் சிமெட்ரி. வேற பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னா எல்லாமே எக்ஸிபிட் பண்ணுது, இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே, கிளாட்டி ஹெல்மெண்டஸ், ஆஸ்டி ஹெல்மெண்டஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடமஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா. சோ நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் சீலம் ஆர் பாடி கேவிட்டியில வித்தவுட் சீலம் என்னென்ன ஸ்பீஷிஸ்னா பிளாட்டி ஹெல்மெண்டஸ் மட்டும்தான். அண்ட் ஃபால்ஸ் சீலம், அதாவது சூடோ சீலம், சீலம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மிக்ஸ் ஆயிருக்கும்ல மீசோபிளியா மாதிரி. சோ அது என்ன ஸ்பீஷிஸ்ல இருக்கு அப்படின்னா ஆஸ்க் ஹெல்மெண்டஸ். சீலம், சீலோமேட்ஸ், அதாவது ட்ரூ ஒரிஜினல் சீலம் எது எதுக்குலாம் இருக்கு, அந்த நோட்டோ கார்டு ஒரிஜினலா இருக்குல்ல அது எதுக்குன்னா மீதி இருக்க எல்லா கேட்டகரிஸ்க்குமே, அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கனோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா, இது எல்லாத்துக்கும் தான் இருக்கு. ஓகேவா, இதான் வந்து ஓவர் வியூ நம்ம பார்த்த வரைக்கும். நெக்ஸ்ட் பைனோமியல் நார்மல் கிளேச்சர், இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ கேள்விப்பட்டிருக்கீங்களா பைனோமியல் நார்மல் கிளேச்சர் இது வரைக்கும்? ஓகே, ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் கேள்விப்படல. ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், இதெல்லாம் எயித்துலயே படிச்சிருக்கிறோம். பைனோமியல் நாமன்கிளேச்சர் ஃபர்ஸ்ட் யார் ப்ரொபோஸ் பண்ணா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கரோலஸ் லினேயஸ். இவரு தான் பைனோமியல் நாமன்கிளேச்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஓகேவா, ஏன் பைனோமியல் நாமன்கிளேச்சர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு நீம் ட்ரீல வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் நீம் ட்ரீனே வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஊர்ல வந்து நீம் அப்படின்னு சொல்லுவோம், இப்போ வேற ஊர்ல வந்து வேற பேர் சொல்லுவாங்க, அந்தந்த லோக்கல் நேம் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு பிளான்ட் ஆர் ஒவ்வொரு அனிமலுக்குமே ஒவ்வொரு லோக்கல் நேம் வச்சு அவங்க அவங்க கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா யூனிவர்சலா இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போயும் அந்த ஸ்பீஷிஸ் பேர் சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியணும், அப்ப எல்லா நாட்டுக்கும் உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாத்துக்குமே அது வந்து தெரியணும் அப்படின்னா ஒரு காமன் நேம் தேவைப்படுது. சோ அந்த காமன் நேம் தான் பைனோமியல் நாமன்கிளேச்சர், அந்த நேமிங் சிஸ்டம் பேரு தான் பைனோமியல் நாமன்கிளேச்சர். சோ பைனோமியல் நாமன்கிளேச்சர் எப்படி நேம் பண்றது ஒரு ஸ்பீஷிஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதோட நேம்ல அமீபா பாருங்க, இதெல்லாம் வந்து அதோட பைனோமியல் நேம், இதெல்லாம் அது நாம ஜென்ரலா காமனா கூப்பிடுற நேம். ஓகேவா, சோ அமீபா எடுத்துக்கிட்டோம்னா அமீபா புரோட்டியஸ் அதான் அதோட பைனோமியல் நேம். நம்ம பைனோமியல் தான் சயின்டிபிக் நேம்னு சொல்லுவாங்க. சோ இதுல அமீபா அப்படிங்கிறது அதோட ஜீனஸ குறிக்குது. நம்ம ஜீனஸ்னு ஒரு பார்த்தோல ஸ்பீஷிஸ் அடுத்தது இருக்கதான் ஜீனஸ். சோ ஜீனஸ குறிக்குது. அண்ட் புரோட்டியஸ் அப்படின்னு செகண்ட் பார்ட் ஆஃப் த நேம் வந்து ஸ்பீஷிஸ குறிக்குது. ஓகேவா, இப்படிதான் நம்ம நேம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த நேம் எல்லாத்துக்குமே ஜீனஸ குறிக்கும், செகண்ட் பார்ட் ஆஃப் த நேம் வந்து ஸ்பீஷிஸ குறிக்கும். அண்ட் எப்பயுமே ஒரு ஆர்கானிசமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டல்ல தான் இருக்கும், அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீஷிஸ் எப்பயுமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். ஓகேவா, ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும்தான், ஜீனஸோட ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல்ல இருக்கணும், மீதி எல்லாமே ஸ்மால்ல இருக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து ரூல்ஸ். தென் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்னுக்கு சொல்றேன்,
மாஞ்சிஃபெரா இண்டிகா, இது ரொம்ப காமன். சோ மாஞ்சிஃபெரா இண்டிகாங்கிறது மேங்கோவோட சயின்டிபிக் நேம், ஓகேவா? மேங்கோ ட்ரீ இருக்குல்ல, மேங்கோ பிளான்ட், மேங்கோ ட்ரீ, அதோட சயின்டிபிக் நேம் தான் மாஞ்சிஃபெரா இண்டிகா. சோ இதுல இருக்க ஜீனஸ் என்ன? இந்த பெயர்ல எது ஜீனஸ் நீங்க தான் சொல்லணும். இதுல எது ஜீனஸ்? எஸ், வெரி குட் மோனிஷா. மாஞ்சிஃபெரா அப்படிங்கறதுதான் ஜீனஸ் குறிக்குது. அண்ட் ஸ்பீஷிஸ் என்னது? இண்டிகா அப்படிங்கிறது தான் ஸ்பீஷிஸ் குறிக்குது. தட்ஸ் இட். ஓகே, கிளியரா? சோ இதுதான் டிஃப்ரெண்ட் நேமிங்ஸ், இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ஓகே. சோ இப்போ நம்ம இன்வெர்டிபிரேட்டாக்கு போலாம். ஓகே, இன்வெர்டிபிரேட்டால ஃபைலம் பாரிஃபெரா. இன்வெர்டிபிரேட்டாக்க அடியில இருக்க ஃபர்ஸ்ட் ஃபைலம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரிஃபெரா. சோ பாரிஃபெரால என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, இது வந்து மல்டி செல்லுலரா இருக்கும், நான் மொட்டைல் அக்வாட்டிக் ஆர்கானிசம், அதாவது இது வந்து ஸ்டேஷனரி. அதாவது இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. இது வந்து ஒரு அக்வாட்டிக், இது இந்த பாரிஃபெரா ஃபைலம்ல இருக்கிற எல்லா ஆர்கானிசமே வாட்டர்ல தான் வாழும், அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். அண்ட் இது எங்கேயுமே மூவ் பண்ணாது, ஒரே ஃபிக்ஸ்ட் இடத்துலதான் எப்பயுமே இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் இதோட ஸ்பீச்சர். அண்ட் இந்த பாரிஃபெராவை இன்னொரு பேர் என்னன்னா ஸ்பாஞ்சஸ்னு கூப்பிடுவாங்க. பாரிஃபெராக்கு இன்னொரு பேர் ஸ்பாஞ்சஸ், ஸ்பாஞ்சஸ்னா பாரிஃபெரா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்பாஞ்சஸ். தென் இதுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்தோம் செல் லெவல்ல, நம்ம மேல ஃபுளோ சார்ட்ல பார்த்தோம்ல, டிஷ்யூவா ஆர்கனா செல்லா அப்படின்னா, இதுக்கு வந்து ஜஸ்ட் செல்லுலார் தான், இதுக்கு டிஷ்யூ லெவலுக்கு இன்னும் ஃபார்ம் ஆகல, ஜஸ்ட் செல் செல்லா தான் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குரூப் ஆகி டிஷ்யூவா ஃபார்ம் பண்ணல. சோ ரொம்ப பேசிக்கா தான் இருக்கு, செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இருக்கு. அண்ட் இதோட பாடி பாத்தீங்கன்னா இதுல நிறைய போர்ஸ் இருக்கும், அண்ட் அந்த போர்ஸ் பேரு ஆஸ்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஆஸ்தியா வழியா தான் வாட்டர் உள்ள வரும் அண்ட் வெளியே வரும், அது பே. சோ அதுதான் வந்து இந்த இருக்கான கெனால் சிஸ்டம். சோ இதுக்கு வெல் ஆர்கனைஸ்ட் இஷ்யூஸ் இல்ல, அதனால ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால இதுக்கு வந்து ஒரு வாட்டர் பாசேஜ்க்கு ஒரு வழி இல்ல. சோ அதனால அதுல வந்து ஆர்கானிசம்னு பாத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வரைஞ்சு காமிக்கிறேன் ஆர்கானிசம் பாடி எப்படி இருக்கும்ட்டு. ஓகே, இது ஃபிக்ஸ் ஆயிருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஹோல்ஸ் இருக்கும், அதோட பாடி சுத்தியும் ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, நான் ஜஸ்ட் சைட் மட்டும்தான் காமிக்கிறேன், அந்த வால் டினோட் பண்ணி. இந்த மாதிரி நிறைய போர்ஸ் இருக்கும், ஒட்டை ஒட்டையா இருக்கும் அந்த பாடி ஃபுல்லா. சோ இந்த வழியா தான் வாட்டர் வந்து உள்ள போகும், வெளியே வரும். ஓகேவா? சோ இதான் வாட்டர் பாசேஜ்க்கான வழி. ஓகே, நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகே, இது வரைக்கும் இது இதுதான் கெனால் சிஸ்டம். ஆஸ்டியா, இந்த ஹோல்ஸ் பேர் தான் ஆஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். சோ வாட்டர் இந்த வழியா தான் வாட்டர் இல்ல ஃபுட், அதுக்கு தேவையான ஃபுட், ஆக்சிஜன் எல்லாமே இந்த ஆஸ்டியா வழியா தான் பாஸ் ஆகுது. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமானது, இட் கண்டெய்ன்ஸ், இந்த வால்ல வந்து ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதுதான் வந்து ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணும். ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்னா நம்மளுக்கு வந்து போன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த இதுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். சோ ஸ்பிக்யூல்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த வாலுக்கும் இதுக்கும் பக்கத்துல, இந்த லேயருக்கும் இதுக்கும் பக்கத்துல. சோ ஸ்பிக்யூல்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்னா, சோ இந்த மாதிரி சும்மா செல்ஸா இருக்கும். ஓகே, இதுதான் வந்து இதுக்கான இந்த ஷேப் கொடுக்கல, ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கும். சோ அதுதான் வந்து ஸ்பிக்யூல்ஸ், அந்த ஸ்கெலிட்டன் ஃபார்ம் பண்றதுதான் ஸ்பிக்யூல்ஸ். ஓகே, இது வந்து கால்சியம், கால்சிஃபெரஸா தான் இருக்கும், இட்ஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் தான்.
ஓகே சோ இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க இன்னும் டீப்பா எல்லாம் கொடுக்கல சோ இதுல எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அவ்வளவு மட்டும் சொல்றேன் ஆனா இன்னும் கொஞ்சம் இருக்கும் இதுலயே இந்த பாடியில இங்க நடுவுலதான் வந்து இன்னொரு கெனல் சிஸ்டம் இருக்கும் சோ அதை பத்தி சொல்லல சோ எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நான் சொல்றேன் அண்ட் இதோட ரீப்ரொடக்ஷன் வந்து ஏ செக்ஷுவலா இருக்கும் இல்ல செக்ஷுவல் மெத்தட்ஸா இருக்கும் ஓகே அண்ட் எக்ஸாம்பிள் சைகான் யூப்ளெக்டெல்லா ஓகே தட்ஸ் இட் சோ இதெல்லாம் தான் இதோட ஃபிக்சர்ஸ் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கும் ஓகே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்கும் இங்கதான் வாட்டர் உள்ள போயிட்டு வெளியே வரும் இது பேர் வந்து ஓபனாக்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க நடுவுல ஒரு பெரிய கேவிட்டி இருக்கும் அது பேர் வந்து ஓபனாக்குலம் இந்த ஓபனிங் பேரு ஓபனாக்குலம் இது ஒரு எக்ஸ்ட்ரா நீங்க எழுதிக்கோங்க வேணும்னா ஓகே வாட் இஸ் நான் மெட்டல் அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல பிக்ஸ் ஆகி இருக்கும் நவுராது இப்போ ட்ரீ ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா நவுராதுல அது பேர் தான் நான் மெட்டல் நகராம இருக்கிறதுதான் நெக்ஸ்ட் குரூப் என்னன்னா சீலன்ட் ரேட்டா ஓகே சீலன்ட் ரேட்டா இங்க ஓ வந்து சைலண்ட் ஓகேவா இதை நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா சீலன்ட் ரேட்டா ஆர் மிடேரியா ஏன் இதுக்கு மிடேரியா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா அதோட டென்டகல்ஸ்னாலதான் இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா சில இதுவும் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான் அண்ட் மோஸ்டா இந்த ஆர்கானிசம் மோஸ்டா மெரைன் மெரைன் தான் என்ன சீல தான் இருக்கும் ஓகே அண்ட் ரொம்ப கம்மியான தான் ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழும் அண்ட் ஆஃப்டர் தட் இது வந்து மல்டி செல்லுலார் அண்ட் இட் ஹாஸ் ரேடியல் சிமெட்ரி ரேடியல் சிமெட்ரினா என்ன எந்த ஃபார்ம்ல கட் பண்ணாலும் எப்படி கட் பண்ணாலுமே எந்த ஆங்கிள் கட் பண்ணாலுமே ஈக்குவல் ஹாஃப் ஆர் டிவைட் ஆகுறது தான் ரேடியல் சிமெட்ரி ஓகே தென் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஓகேவா போரிஃபெராக்கு நெக்ஸ்ட் லெவல் சோ டிஷ்யூ லெவல் வந்துருது செல்ஸ் தான் குரூப் ஆகி டிஷ்யூ டிஷ்யூவா ஃபார்ம் ஆகி இருக்கு ஓகே அண்ட் இதோட பாடி வால்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா டிப்ளோபிளாஸ்டிக் டிப்ளோபிளாஸ்டிக்னா ரெண்டு லேயர் இருக்கும் என்னென்ன லேயர் எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் தான் டிப்ளோபிளாஸ்டிக் சோ அதோட பாடி வால் பார்க்க இப்படிதான் இருக்கும் சோ இந்த ரெண்டு லேயர்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஓகே பாடி வால்ல சோ இதனால டிப்ளோபிளாஸ்டிக் ஓகே மீசோக்ளியா இருக்கும் ஓகே சோ இத வந்து நான் சொன்னேன்ல மீசோக்ளியா இட் வில் பி செப்பரேட்டட் அதாவது இந்த ரெக்டோடர்மும் அவுட்டர் ரெக்டோடர்மும் உள்ள இருக்கிற எண்டோடர்மும் நடுவுல ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் அதான் மீசோக்ளியான்னு சொல்லுவாங்க அதை வச்சுதான் இப்போ மீசோடர்ம் ஃபுல்லா ஃபார்ம் ஆகாததுனால ஒரு பிரிமிட்டிவான சப்ஸ்டன்ஸ் மீசோடர்ம் ரீப்ளேஸ் பண்ணோம் அது பேர் தான் மீசோக்ளியா சோ அதை வந்து ஒரு கம்ப்ளீட் லேயரா நம்மளால சொல்ல முடியாததுனாலதான் நம்ம இதை டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ இதுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கேஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டி இருக்கு அது பேர் தான் சீலன்டெரான் அண்ட் இதோட மவுத் எல்லாம் வந்து சரௌண்டட் பை ஷார்ட் டென்டகல்ஸ் சோ இங்க அதோட மவுத் இருக்கு அப்படின்னா இது சுத்தியும் டென்டகல்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல இது பேர் தான் டென்டகல்ஸ் இந்த டென்டகல்ஸ்ல என்ன இருக்கும்னா பேரிங் ஸ்டிங்கிங் செல்ஸ் கால் நீடோபிளாஸ்ட் ஆர் நெமடோசிஸ்ட் மெனி சீலன் ட்ரேட்ஸ் எக்ஸிபிட் பாலிமார்பிசம் விச் இஸ் த வேரியேஷன் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ் தே ரீப்ரொடியூஸ் போத் ஏ செக்ஷுவலி அண்ட் செக்ஷுவலி சோ இதோட ரீப்ரொடக்ஷன் ஏ செக்ஷுவலா இருக்கும் செக்ஷுவலா இருக்கும் அண்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ரா ஜெல்லி ஃபிஷ் ஓகே சோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ நடுவுல வந்து இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நீடோபிளாஸ்ட் இங்க வந்து ஸ்டிங்கிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டிங்கிங் செல்ஸ்னா இப்போ இதெல்லாம் ஒரே இடத்துலதான் இருக்கும் மோஸ்டா இல்ல கொஞ்சம் லிமிட்டட் மூவ்மெண்ட்லதான் இருக்கும் எப்பயுமே இந்த ஆர்கானிசம்ஸ்னா சோ இப்போ பக்கத்துல வந்து ஒரு அனிமல் வருது அப்படின்னா அதை அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்றதுக்கு தான் இந்த டென்டகல்ஸ் இந்த நீடோபிளாஸ்ட் இதுதான் நெமடோசிஸ்ட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க இதுல வந்து ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும் சோ இது வந்து அந்த அனிமலை வந்து எந்த அனிமல் அட்டாக் பண்ணுமோ அதுல வந்து பட்டுச்சுனாவே அந்த கெமிக்கல் அந்த அனிமல்ல போய் அதை கொன்றும் ஓகேவா சோ அதனாலதான் வந்து ஸ்டிங்கிங் செல்ஸ் அப்படின்னா பாய்சனஸா இருக்கும் அந்த செல்ஸ் எல்லாம் சோ அது பேர் தான் நீடோபிளாஸ்ட் இது இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் அதனாலதான் இதுக்கு வந்து நிடேரியன்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்ல இந்த நீடோபிளாஸ்ட் இன்னொரு பேர் வந்து நெமடோசிஸ்ட் ஓகேவா சோ அவ்வளவுதான் அண்ட் இட் எக்ஸிபிட்ஸ் பாலிமார்பிசம் பாலிமார்பிசம் அப்படின்னா ரெண்டு இருக்கும் இப்போ ஜெல்லி ஃபிஷ்ஷே இப்போ ஹைட்ரா எடுத்துக்கோங்க ஹைட்ராவே ரெண்டு ஃபார்ம்ல இருக்கும் ரெண்டு ஃபார்ம்னா அதோட ஒரு லைஃப் சைக்கிள்லயே அது ரெண்டு ஃபார்மா ஃபார்ம் ஆகும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னன்னா பாலிப் ஃபார்ம்னு சொல்லுவாங்க பாலிப்
இன்னொரு ஃபார்ம் மெடூசா. பாலிப் அப்படின்னா இந்த மாதிரி மேல இன்வெர்டடா இருக்கும், இங்க டென்டக்கல்ஸ் இருக்கும், இங்க மவுத் இருக்கும். ஓகேவா, இங்கதான் அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், இங்கதான் மவுத் இருக்கும். ஓகே, ஆனா மெடூசா அப்படிங்கறது அப்படியே இன்வெர்டட் ஸ்டேஜ், ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இப்படி இருக்கும், இங்கதான் மவுத் இருக்கும். ஓகேவா, சோ இது ரெண்டுமே வந்து ஒரு லைஃப் சைக்கிள்ல தான் நடக்கும். ஹைட்ரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லைஃப் சைக்கிள் தான், ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அது பாலிப்பா இருக்கும். இதுல வந்து இந்த ஸ்டேஜ்ல ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், அண்ட் மெடுசா ஸ்டேஜ்க்கு அது வரும்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். சோ இது பேர் தான் பாலிமார்பிசம். ஒரு ஆர்கானிசம் ரெண்டு டிஃப்ரெண்ட், அதோட வாழ்நாள்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸா மாறலாம், இல்ல அஞ்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸா கூட மாறலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன், ஸ்ட்ரக்சர் வேரியேஷன் வந்து நடக்கிறது தான் பாலிமார்பிசம். ஓகேவா, that's it. Next, platyhelminthes. Platyhelminthes na kupalam illa adu peru flatworms, or it is also called as flatworms. Idhukku enna na bilateral symmetry, then acoelomate. Acoelomate na without triploblastic, then acoelomate அப்படினா without body cavity, cavity இருக்காது, and most of it are parasitic. Parasitic அப்படினா இன்னொரு ஆர்கானிசம் தான் இன்வேட் பண்ணும். பாரசிட்டிக்னா நம்ம பாடி, நம்ம பாடிக்குள்ள வந்து இன்டெஸ்டைன்ல எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பிளாட்டிஹெல்மெந்தஸ் தான், பிளாட் வார்ம்ஸ் தான் இருக்கும். சோ அது எல்லாமே நம்மளோட எனர்ஜி, அதாவது நாம சாப்பிடற ஃபுட்டை தான் கன்சியூம் பண்ணும். ஓகே, அதுவா ஃபுட் எடுத்துக்காது, அது நம்ம நம்ம இன்வைட் பண்ணி நம்ம ஆர்கன்ஸ் இன்வைட் பண்ணி நம்ம ஃபுட்டை எடுத்துக்கோ. ஓகேவா, சோ இது எப்படி இன்வைட் பண்ணும் அப்படின்னா, அதுக்கு வந்து சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதாவது அதோட மவுத் இருக்குல்ல, மவுத், இது மவுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலதான் அதோட மவுத். சோ இங்கதான் வந்து அதோட சக்கர்ஸ் இல்ல ஸ்டிங் ஹூக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சோ இதை வச்சுதான் நம்மளோட டிஷ்யூஸ் எல்லாம் வந்து அட்டாச் ஆகிக்கும், இதை வச்சுதான் நம்மளோட டிஷ்யூஸ் எல்லாம் அட்டாச் ஆகிக்கும். ஓகே, சோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, சக்கர்ஸ் இருக்கும், ஹூக்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். தென் இதோட எக்ஸ்கிரீஷன் வந்து ஃபிளேம் செல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், ஃபிளேம் செல்ஸ் வழியா தான் எக்ஸ்கிரீஷன் நடக்கும். அண்ட் இந்த ஃபிளேம் செல்ஸ்க்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, பட் இங்க கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சோ இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் ஃபிளேம் செல்ஸ், இது இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து ஹெர்மாஃப்ரோடைட், அதாவது ஹேவிங் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன் அ சிங்கிள் இண்டிவிஜுவல். எக்ஸாம்பிள், லூக்வார்ம், சாரி, லிவர் ஃப்ளூக் ஆர் டேக் வார்ம். ஓகே, இப்போ ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம்லயே அது மேலாவும் இருக்கும், மேலோட மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் இருக்கும், அதுலயே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் இருக்கும், இது பேர் தான் ஹெர்மாஃப்ரோடைட். ஓகே, சோ இதெல்லாம் என்னால அப்படியே எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண முடியாது, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் சொல்ல முடியும். பைலேட்டர் சிமெட்ரி இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் நீங்க தான் படிக்கணும். ஓகே, அந்த ஃபுளோ சார்ட்டை படிச்சா போதும். நெக்ஸ்ட் ஃபைலம் என்னன்னா, ஆஸ்க் ஹெல்மெந்தஸ் ஆர் ரவுண்ட் வார்ம்ஸ். பிளாட்டி ஹெல்மெந்தஸ் இதுக்கு முன்னாடி ஃபீச்சர், அது வந்து பிளாட் வார்ம்ஸ். நெக்ஸ்ட் ஆஸ்கி ஹெல்மெந்தஸ், இது வந்து ரவுண்ட் வார்ம்ஸ். சோ இது என்ன அப்படின்னா, பைலேட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோ பிளாஸ்டிக், தென் பாடி கேவிட்டி வந்து சூடோ சீலம், அதாவது ஃபால்ஸ் சீலம், ஃபால்ஸ் சீலம் வந்து எக்ஸிபிட் பண்றது ஆஸ்கி ஹெல்மெந்தஸ். தென் இது வந்து ஃப்ரீ லிவிங்கா இருக்கும், சாயில்ல தனியா கூட அது இயங்கும், அதுவே வந்து அதோட ஃபுட் எடுத்துக்கும், இல்லைன்னா அது வந்து பாரசைட்டா இருக்கும், அதாவது மத்த அனிமல்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்திலையும் இன்வைட் பண்ணி அங்க அந்த அனிமல் சாப்பிட்ற ஃபுட் எடுத்துக்கும். ஓகேவா, இந்த ரெண்டு ஃபார்ம்ல கூட இருக்கலாம் ஒவ்வொன்றும். சோ இதோட பாடி ஏன் ரவுண்ட் வார்ம்ஸ்னு கூப்பிடுறாங்கன்னா, இது பாடி வந்து ரவுண்டா இருக்கும். எக்ஸாம்பிள், எர்த் வார்ம் பாத்தீங்கன்னா, எர்த் வார்ம் பாடி எப்படி இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தானே இருக்கும், சோ அதான் ரவுண்ட். அண்ட் இது வந்து அன்செக்மெண்டடா இருக்கும், அண்ட் கவர்ட் பை தின் கியூட்டிகல். தின் கியூட்டிகல்னா இதோட அவுட்டர் லேயர், எர்த் வார்ம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவுட்டர் லேயர் ஒரு மாதிரி ஷைனியா இருக்கும்ல, அதுதான் வந்து கியூட்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் செக்ஸஸ் ஆர் செப்பரேட், செக்ஸஸ் ஆர் செப்பரேட்னா மேல் ஆர்கன் தனியா இருக்கும், மேல் எர்த் வார்ம் தனியா இருக்கும், ஃபீமேல் எர்த் வார்ம் தனியா இருக்கும், ரவுண்ட் வார்ம்ஸ். ஓகே, இது வந்து ஹெர்மாஃப்ரோடைட் இல்ல, இது செக்ஸஸ் தான் தனித்தனியா தான் இருக்கும். தென் இந்த மாதிரி ரவுண்ட் வார்ம்ஸ் என்னென்ன டிசீஸ் வந்து நம்மளோட ஆர்கன்ஸ்ல காஸ் பண்றாங்க, நம்ம ஹியூமன்ஸ்க்கு காஸ் பண்றாங்கன்னா, எலிபாந்தியாசிஸ் இல்லைன்னா ஆஸ்காரியாசிஸ் இதெல்லாம் தான் காஸ் பண்றாங்க. எலிபாந்தியாசிஸ் டிசீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? எலிபாந்தியாசிஸ்,
ஓகே, எலிஃபண்டியாசிஸ்னா எப்படி இருக்கும்னா, ஒரு கால் மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா ரொம்ப பெருசா யானை கால் மாதிரி இருக்கும், பாடி எல்லாம் நார்மலா இருக்கும் மேல் போர்ஷன் வரைக்கும், ஆனா கால் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும், யானை கால் மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கும். ஆஸ்கேரியாசிஸ் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நம்மளோட ஸ்டூல், ஸ்டூல்னா என்ன, நம்ம மோஷன் இருக்குல்ல அந்த மோஷன்ல வந்து ரெகுலரா இல்லாம அதுல வந்து இன்ஃபெக்ட் பண்ணி அது வழியா நம்மளுக்கு வந்து வாமிட்டிங், டயேரியா இந்த மாதிரி காஸ் பண்றதுதான் ஆஸ்கியாரிசிஸ். இது வந்து இட் இஸ் காஸ்ட் பை ஆஸ்கியாரிஸ். ஓகே, விச்சேரியா தான் வந்து எலிஃபாண்டியாசிஸ் காஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் அனலிடா. இது வந்து செக்மெண்டட் வார்ம்ஸ், முன்னாடி இருந்த ரவுண்ட் வார்ம்ஸ்க்கு செக்மெண்ட்ஸ் இல்ல, ஆனா இப்போ அனலிடா அப்படிங்கிறதுக்கு செக்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இது வந்து பைலேட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோ பிளாஸ்டிக். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற ட்ரூ சீலோமேட் அனிமல், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற ட்ரூ சீலோமேட். அண்ட் இதோட சிஸ்டம் வந்து ஆர்கன் சிஸ்டம், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். பாடி வந்து நிறைய செக்மெண்ட்ஸா டிவைட் ஆயிருக்கு, அந்த செக்மெண்ட் பேரு மெட்டாமர்ஸ். இப்போ பாடி இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸா இருக்கும்ல, அண்ட் ஈச் செக்மெண்ட் பேர் தான் மெட்டாமர்ஸ். ஓகே, அண்ட் இதுல வந்து ஜாயின்ட் பை ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றுக்கும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் சின்னதா, இந்த மாதிரி அது பேர் தான் அன்யூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கவர்ட் பை தின் கியூட்டிகல் அண்ட் சீட்டே பாராபோடியே அப்படின்னா சின்ன சின்ன லெக்ஸ் இருக்குல்ல அது பேர் தான் சீட்டே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அது பேர் பாராபோடியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சீட்டே பாராபோடியா தான் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதாவது லோகோமோஷன்னா என்ன, மூவ்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதுலயும் செக்ஸஸ் வந்து செப்பரேட்டா இருக்கலாம், இல்ல ஒரு சில ஸ்பீஷிஸ் வந்து யுனைடெட் ஹெர்மோஃப்ரோடைட்ஸா கூட எக்ஸிபிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடா அப்படின்னா பூச்சி, ஆர்த்ரோபோடானா இன்செக்ட்ஸ். அண்ட் ஆர்த்ரோபோடாவோட மெயின் இது என்னன்னா அனிமல்ஸ் வித் ஜாயிண்டட் லெக்ஸ், இதுதான் இதோட சிக்னிபிகண்ட் ஃபீச்சர், ஜாயிண்டட் லெக்ஸ். ஆர்த்ரோபோடா தான் இருக்கிறதுலே பூச்சிங்க அந்த இந்த இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஃபைலம் இன் அனிமல் கிங்டம்ல இருக்க லார்ஜஸ்ட். ஓகே, தென் இது வந்து பைலேட்டரல் சிமெட்ரி எக்ஸிபிட் பண்ணும். ட்ரிப்ளோ பிளாஸ்டிக், சீலோமேட் அதாவது ட்ரூ சீலம், இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்துக்குமே ட்ரூ சீலம் தான் இருக்கும். பாடி வந்து ஹெட், தொராக்ஸ், அப்டமன் அப்படின்ட்டு, ஒரு இன்செக்ட்னா அதை எப்படி பிரிப்பாங்க, ஹெட்டா பிரிப்பாங்க, நெக்ஸ்ட் தொராக்ஸ் தென் அப்டமன். ஓகே, சோ ஒவ்வொரு செக்மெண்ட்லயுமே ஜாயிண்டட் லெக்ஸ், அதாவது மூவ் பண்றதுக்கு லெக்ஸ். ஒரு கரப்பாம்பூச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கால் இருக்கும்ல ரெண்டு ஜாயிண்டடா இப்படிதான் இருக்கும் ரெண்டு ரெண்டா. சோ இதோட சிக்னிபிகண்ட் ஃபீச்சரே ஜாயிண்டட் லெக்ஸ் தான். அண்ட் இதோட எக்ஸோஸ்கெலிட்டன், இப்போ கரப்பாம்பூச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியே வந்து ரொம்ப திக்கா இருக்குல்ல, அதோட ஸ்கெலிட்டன் அடிச்சாலும் சாகும் அது. சோ ஏன்னா அதோட ஸ்கெலிட்டன் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். அண்ட் ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து இட் ஷெட் பீரியாடிக்கலி, பீரியாடிக்கல்னா கேஸ்டிங், மோல்டிங் அப்படின்னு நடக்கும். அதாவது பாம்பு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட தோலை வந்து தோய் வந்து ஷெட் பண்ணும்ல, சோ அது பேர் தான் மோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாடி கேவிட்டி வந்து ஹீமோலிம்ஃப். ஹீமோலிம்ஃப் அப்படின்னா அந்த பாடி கேவிட்டியில கேவிட்டி ஃபுல்லா பிளட், பிளட்டா தான் ஃபில் ஆகி இருக்கும். ஓகே, சோ அதுக்கு தனியா பிளட் ஃப்ளோ ஆகுறதுக்கு ஒரு தனியா செப்பரேட் பிளட் வெசல் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அதுவா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் பாடி வழியா. ஓகேவா? ஓபன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்கும். ஒரு ரெஸ்பிரேஷன், பிரீத்திங் வந்து கில்ஸா இருக்கலாம், இல்ல பாடி சர்ஃபேஸ் அதோட ஸ்கின் வழியா இருக்கும், இல்லைன்னா ட்ரக்கியா. இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் இன்செக்ட்ஸ், ட்ரக்கியாங்கிறது ஒரு ஏர் டிபியூல்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷன் எது வழியா நடக்கும்னா மால்ஃபீஜன் டியூபியூல்ஸ் ஆர் கிரீன் கிளான்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படிங்கறது வழியா தான் எக்ஸ்கிரீஷன் வந்து நடக்கும். சோ மால்ஃபீஜன் டியூபியூல்ஸ்னா பார்க்க எப்படி இருக்கும், சாரி நல்ல சாக் மாதிரி இருக்கும். ஓகே, சாக் மாதிரி இருக்கிறதா மால்ஃபீஜன் டியூபியூல்ஸ், இதான் அதோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனே. ஓகே, சோ செக்ஸஸ் வந்து செப்பரேட், மேல் தனியா இருக்கும் ஃபீமேல் தனியா இருக்கும். ஓகேவா? தட்ஸ் இட். நாம் இந்த ஃபுல்லா அதாவது எக்கைனோடெர்மேட்டா
எக்கேனோடெர்மேட்டா வரைக்கும் ஹெமி கார்டேட்டா வரைக்கும் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு கார்டேட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைலம் மொலஸ்கா. இது வந்து சாஃப்ட் பாடி, அதோட பாடியே ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதாவது நீங்க ஸ்னெயில வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க இது நான் சொல்லும் போது. ஸோ இது வந்து எப்படின்னா மெரைன் சீல இருக்கலாம், இல்ல ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கலாம், இல்ல லேண்ட்ல கூட இருக்கலாம். சிமெட்ரி பைலேட்ரல் சாஃப்ட் அண்ட் வித்தவுட் செக்மெண்டேஷன். பாடியில செக்மெண்ட் இருக்காது, அண்ட் அதோட பாடி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அண்ட் இது எப்படி டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னா ஹெட், மஸ்குலர் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ். விசரல் மாஸ்னா நடுவுல ரொம்ப ஜெல்லியா இருக்கும், இதோட பாடி இங்க வந்து ரொம்ப ஜெல்லியா இருக்கும், அது பேர் தான் விசரல் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஹெட் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ். என்டையர் பாடி இஸ் கவர்ட் வித் ஃபோல்ட் ஆஃப் தின் ஸ்கின் கால்ட் மேண்டில். அதோட வெளியே இருக்கிற அந்த ஸ்கின் பேர் தான் மேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கால்கேரியஸ் செல்ஸ். இட் செக்ரீட் அவுட் அ ஹாட் கால்கேரியஸ் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து கால்கேரியஸ், மேட் அப் ஆஃப் கால்சியம். ஓகே ஓகே. தென் ரெஸ்பிரேஷன் வந்து டினேடியா அப்படிங்கறது வழியா, இல்ல லங்ஸ் வழியா, இல்ல கில்ஸ் வழியா நடக்கும். ஓகே, இதோட செக்ஸஸ் தான் வந்து செப்பரேட்டா இருக்கும், லார்வல் ஸ்டேஜ் வழியா டெவலப் ஆகும். இதெல்லாம் ஜென்ரல் தான். நெக்ஸ்ட் எக்கேனோடெர்மேட்டா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பைனி ஸ்கின் அனிமல்ஸ். எக்கேனோடெர்மேட்டா அப்படின்னா ஸ்பைனி ஸ்கின் அனிமல்ஸ். அண்ட் இது வந்து ஃப்ரீ லிவிங் மெரைன் சீல இருக்கும், தனியாதான் இருக்கும். அண்ட் இது வந்து மூவ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரிப்ளோ, இது வந்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அண்ட் ட்ரூ சீலோம் இருக்கும். ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டம். இப்போ நெக்ஸ்ட் ஆர்கன்ஸ் தான் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் லெவலா இருக்கும். இது வந்து ரேடியல் சிமெட்ரி அண்ட் லார்வே வந்து பயலேட்ரல் சிமெட்ரி. இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், ஏன்னா முன்னாடி ஃப்ளோ சார்ட்ல பார்த்தோம். ஸோ இது யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபில் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் லோகமோஷன் டியூப் ஃபிட். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா, இப்போ ஸ்டார் ஃபிஷ் எடுத்துக்கோங்க, அதோட பாடியில இங்க நடுவுல வந்து ஒரு இது இருக்கும், இங்கதான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இப்படிதான் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் நடக்கும் ஸ்டார் ஃபிஷ்ல. ஓகேவா? இது லோகமோஷன் வந்து இந்த டியூப் ஃபீட்ஸ் வழியா தான் நடக்கும். இது வழியா தான் லோகமோஷன், அதாவது மூவ்மெண்ட் நடக்கும். பாடி வந்து வெளியே ரொம்ப ஹார்டா, நீங்க ஸ்டார் ஃபிஷ் யாராச்சும் தொட்டு பாத்துருக்கீங்களா? அதோட பாடி வந்து வெளியே ரொம்ப ரஃபா முள்ளுமுள்ளா இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ ஒரு மாதிரி ரஃபா இருக்கும் அதோட பாடி. ஓகேவா? அதான் வந்து ஸ்பைனி ஹார்ட் கால்கேரியஸ் ஆசிகல்ஸ். அண்ட் நிறைய ஓட்டை, அதாவது ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டார் ஃபிஷ் பாடியிலேயே மேல. ஸோ அந்த மாதிரிதான் ஸ்டார் ஃபிஷ்ஷே இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் என்னன்னா ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. ஹெமி அப்படின்னாவே ஹாஃப் அப்படின்னா, செமினா ஹாஃப் அப்படின்னு அர்த்தம். ஹெமிகார்டேட்டா அப்படிங்கிறது இதுவும் மெரைன் அனிமல்ஸ் தான். இதோட பாடி ரொம்ப சாஃப்டா இருக்கும், அண்ட் செக்மெண்டேஷன் இருக்காது. ஓகே, தே ஆர் பைலேட்டரல் சிமெட்ரிக்கல். அதாவது பைலேட்டரல் அண்ட் சீலோமேட் அனிமல்ஸ் அண்ட் நான் கார்டேட், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். தே ஹாவ் கில் ஸ்லிட்ஸ். அதாவது இந்த அனிமல்ஸ்ல வந்து கில் ஸ்லிட்ஸ், இது ரெஸ்பிரேஷன் எது வழியா நடக்கும் அப்படின்னா கில் ஸ்லிட்ஸ் வழியா நடக்கும். அண்ட் இதுக்கு வந்து நோட்டோகார்ட் அப்படிங்கிறது இல்ல. ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நோட்டோகார்ட் இல்ல. அண்ட் இது எப்படி வந்து ஃபீட் பண்ணும்னா சீலியரி ஃபீடர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி ரிமைன் டியூபிகுலர்ஸ் ஃபார்ம்ஸ். டியூபிகுலர்ஸ்னா அது வந்து டியூப், அதோட பாடியே வந்து டியூபா இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பெலனோகிளாசஸ் அப்படிங்கிறது. பெலனோகிளாசஸ் தான் ரொம்ப ஐடியல் எக்ஸாம்பிள். கடைசி வரைக்குமே 12th, 11th எல்லாம் இருக்கும், நீட்டுக்கெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து மோஸ்ட் ஐடியல் எக்ஸாம்பிள் பெலனோகிளாசஸ். இந்த லெசன் நீங்க எப்படியே படிச்சிட்டீங்க, நான் சொல்லி தந்த மாதிரினா நீட் எல்லாம் யார் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல NTSCக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கார்டேட்டா பாக்கலாம், ஏன்னா இது ரொம்ப லாங் லெசன். ஸோ இதோட நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் ஏன் உங்களுக்கு எல்லாமே லைன் பை லைன் நடத்துறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் அந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. பிளஸ் புரிஞ்சுட்டு படிக்கணும், நீங்க படிக்கும் போது புரிஞ்சுட்டு படிக்கணும், என்ன படிக்கிறோம், அதோட உள்ள என்னென்ன இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ அதனாலதான் வந்து நான் உங்களுக்கு லைன் பை லைன் நடத்துறேன். ஓகேவா? அப்படி ஷார்ட்டா மேலோட்டமா சொல்லிட்டு போலாம், அது ரொம்ப ஈஸி தான். ஆனா உங்களுக்கு புரியணும் இல்ல, புரிஞ்சு நீங்க படிக்கும் போது ஓ இப்படிதானே சொன்னாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி. அதனாலதான் நான் எல்லாமே சொல்றேன். Okay.
சோ இன்னி கிளாஸ் எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவா.